போகிறேன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. இது வந்து நம்ம வீட்லேயே இருக்க ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எலாச்சி நைட் க்ரீம் தான் பார்க்க போகிறோம். இதை நைட் க்ரீம் சொல்லலாம்னா நம்ம டே க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸே ரொம்ப ஸ்கின்னுக்கு பூஸ்டிங் கொடுக்கும், யங்கர் லுக் தரும், டைட்டனிங் பண்ணும், ஸ்கின் பிரைட்டனிங் பண்ணும், உங்களோட ஆக்னே ஸ்கார்ஸ். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து ஸ்கின் கேன்சர்லேருந்து கூட நம்மளை ப்ரிவென்ட் பண்ணும். ரொம்பவே நல்ல ஒரு பெனிஃபிட்ஷியலான க்ரீம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிளட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணும், அதுக்கப்புறமா பிளட் வந்து க்ளீன் பண்ணும். நல்லா பிளட்டை வந்து நமக்கு க்ளீன் பண்ணி திருப்பியும் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா ஹேர் க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும், ஸ்கின் வந்து ஷைனிங்காக இருக்கும், எங்கர் லுக்காக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு 13 ஏஜ்லேருந்து நீங்கள் ஒரு 60+ ஏஜ் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ரொம்பவே ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய பொருள் கூட. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி இந்த க்ரீம் பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணலாம். நான் 1 hour வந்து எலாச்சியை சோக் பண்ணி நெக்ஸ்ட்டு பாயிலுக்கு பண்ணியிருக்கேன். பாயிலுக்கு பண்ணும்போது இப்படி நல்ல ஒரு ஸ்டீம் வந்துகிட்டே இருக்கணும். எலாச்சி இருக்குன்னா ஒரு 15 எலாச்சி போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நான் வந்து கொதிக்க விடுறேன். கொதிக்க எவ்வளோ எவ்வளோ நம்ம கொதிக்க விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோடய எக்ஸ்ட்ராக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த தண்ணி வந்து நமக்கு பாதி வரணும். இதுலேருந்து கொஞ்சம் பாதி வந்த உடனே இதோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதுலேருந்து நம்ம பாதி வந்த உடனே நல்லா பாதி வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஸ்வீஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதை நான் நல்லா ஸ்டெயின் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்படி தான் இருக்கும் பார்க்க. உங்களுக்கு தெரியுதா அந்த கலர் எல்லாமே? ஸோ இது நம்ம இருக்கல. இதில் வந்து நான் 1 tablespoon ஆலோவேரா ஜெல் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக பண்ண வேணாம், கொஞ்சமாக இது பண்ணி மிக்ஸ் பண்ணி கரெக்டாக இல்லைன்றப்போ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்ட்ரெச்சர் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு வாட்டரி கன்சிஸ்டண்ட்டாக நல்லாயிருக்கும். ஆனால் இந்த க்ரீம் போட்டுட்டு நீங்கள் குக்கிங் மட்டும் பண்ணாதீங்க, மிச்சம் எல்லாம் வேலையும் பண்ணிக்கலாம். எவ்வளோ பார்க்கவே ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் என்னோடய ஹேண்ட்ஸே, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது போட்டுட்டு நீங்கள் குக்கிங் மட்டும் பண்ண வேணாம். இதை நீங்கள் ஃபேஸ் பேக் மாதிரி ஒரு 2 hours போட்டுட்டு பகலில் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நைட்டு இதை போட்டுட்டு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு 2-3 days நல்லா வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் ரூம் டெம்பரேச்சரில் இது ஒரு 2-3 days வைங்க. அப்புறம் ரெஃப்ரிஜரேட்டரில் ஒரு 7 days 1 week அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நான் இதை எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுற மாதிரி தான் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மசாஜ் கொடுக்குறோம். நம்ம பிளட் சர்க்குலேஷன்லாம் அப்போ தான் இம்ப்ரூவ் பண்ணும். நல்லா ஒரு நல்ல கலர் இருக்கும் ஸ்கின்ல. ஸோ நெக்கும் மறந்துடாதீங்க. ஒரு நல்ல மசாஜ் கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு இப்போ தான் இப்படி தான் ஒரு மாதிரி வாட்டரியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே அப்சர்ப் ஆகிடும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு உண்மையிலே ஒரு எலாச்சி ஃப்ளேவரில் ஏதோ சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். ஸோ நான் அப்ளை பண்ணிட்டேன். நான் ட்ரை அவுட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் இப்போது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம் ஒரு சிப் சிப் ஸ்டிக்கினஸ் எதுவுமே இருக்காது. ரொம்பவே நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும் ஸ்கின். இது அப்ளை பண்ணும்போதே ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ஸோ நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். அண்ட் டார்க் சர்க்கிள்ஸும் இது போவோங்க. நீங்கள் வந்து நான் இதை ட்ரை பண்ணிவிட்டு இந்த க்ரீம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை என்கிட்ட சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை.